Thank you.
அவருடைய கிருபை நமக்கு போதுமானதா இருக்கிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சமர்ப்பிக்கிறேன் தடைகளை நீக்கி தேவ ஜனங்கள் புதிய ஆத்மாக்களை சீக்கிரமா தேவ சன்னிதானத்தில் கூட்டி சேர்க்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். தடைகளை நீக்குங்க தாவே, விளையாடுகளை வாய்க்க செய்யுங்க தாவே, விசாரங்களை நீக்குங்க தாவே, ஏதல் கொடுங்க தாவேர்களை கொண்டு வாருங்க தாவே. ஒரு பாலானி ஆரா பாலா ஷபாலி ஆரா திரா பாலா கரா பாலா கத்திரா திரா மானியா நாமே நம்முடைய பாடல்களை கத்திர ஆவிக்குள்ளாக்க முடியாக, ஆவியோடும் கருத்தோடு தேவனை பாடி மகிமைப்படுத்த உதவி செய்ய முடியாக. நாம் பாடும்போது நம்முடைய உதடுகளும் தேவன் மீட்டுக் கொண்ட ஆத்மாவும் கம்பீரித்து மகிழ கத்திர அருள் செய்ய முடியாது. ஜோமனுவோம். உதடுகளை நீர்மிட்டு கொண்டு ஆத்மா அவங்க பிரித்து மகளனுமே கத்தர் செய்த நன்மைகளை கத்தர் செய்ய போற காரியங்களை வாக்கு தத்தங்களை ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் என்று சொல்லி இருக்கிறது. பரிசுத்தாவியானவர் வல்லமையோடு இறங்க முடியாக, எல்லா உள்ளங்களையும் தேவன் பின்னால் நிறைக்க முடியாக, ஒவ்வொரு சரீரங்களையும் கர்த்தர் உயிர்ப்பிக்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம்.
வல்லமை நிரப்பட்டும் ஐயா. ஓ ரபா ஆமே. கடந்து வருகிற ஒவ்வொருவரும் தேவனை ஆவியிலே ஆராதிக்க அருள் செய்ய முடியாக. ஆவியிலே அனலாய் ஒவ்வொருவரையும் மாற்ற முடியாக. பரிசுத்தாவின் வரங்கள் சபையிலே நிறைவாய் ஆளுகை செய்ய முடியாது. பரிசுத்தாவியானவர் இறங்கணுமே கத்தாவே. உமை ஆவியிலே ஆராதிக்க அருள் செய்யுங்க தாவே. ஒவ்வொருவரையும் ஆவியிலே அனலாய் மாற்றுங்க தாவே. வரங்கள் மூலமாய் பரிசுத்தாவியானவர் சபையிலே ஆளுகை செய்வீராக. வெளிப்பாடுகளோடு வாக்குவலங்களோடு பொதுக்கான வரத்தோடு அறிவுன தோசனங்கள் ஞானத்தோட வசனங்கள் கல்விமானினா ஒடுக்கிற விழா வார்த்தைகள் ஜீவன் வல்லமில்லதாய் இருக்குள்ள பட்டயமா ஜனங்கள் எங்குத்தப்படுறதுக்குதா உணர்றதுக்குதா யாருக்குதா எழுப்புறதுக்குதா சீவனிலிருந்து வேலை வெளிப்படணுமே எரிசிலே விழுந்து வசனம் வெளிப்படணுமே மலையை போல பணியை போல உபதேசம் வசனம் எங்கள் மத்தியில பொழியணுமே கண்மலைய உடைக்க சம்மட்டியாய் அவினாலும் பலத்தினாலும் அக்னினாலும் உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை வெளிப்படுத்தணுமே. ஓ காலே வார்த்தை வெளிப்படட்டும் வல்லமை வெளிப்படட்டும். ஆமென். கடந்து வர்ற ஜனங்களுடைய வியாதிகள் பலவீனங்கள் சுகவீனங்களை மாற்றி சௌக்கியம் சுகம் ஆரோக்கியத்தினால் கத்த நிரப்ப முடியாது. உடைய சன்னிதானத்தில் வருகிற ஜனங்களுடைய வியாதிகளை நீக்குங்க தாவே. வேதனைகளை மாற்றுங்க தாவே. அகலங்களை மாற்றுங்க தாவே. எல்லா பலவீனங்களை மாற்றி உம்முடைய தழும்புகளால குணமாக்குங்க தாவே. உம்முடைய வார்த்தையினால குணமாக்கும் ஆண்டவரே. விசாசு பொல்லாத ஆவிகள் விழுந்து போன சக்தியினால் தாக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வரும் பொழுது கத்திரந்த வல்லமைகளை அழித்து ஒரு மெய்யான விடுதலையை கட்டளிட முடியாது. ஜோ மனுவாம். ஆண்டவரே
சாசின் கிரிகளை அழிக்க முடியாது. தேவகுமாரன் வெளிப்பட்டீரே கத்தாவே, எல்லா அந்தகார வல்லமையும் சிதறடியும் கத்தாவே, ஜனங்களை வீட்டெடுக்க முடியாது ஜபிக்கிறோ. ஆமா, கடந்து வர ஜனங்களுடைய பிரச்சனைகள், பாரங்கள், கவலைகள், துக்கங்கள், வியாகுலங்கள், வேதனைகள், கண்ணீர்களை மாற்றி இளைப்பாறுதல், சமாதானம், நிம்மதியினால முடிசூட்ட முடியாது. ஜோமனுவாம் இணைப்பாறு சமாதான நிம்மதியை தருகிறவர் நீர் ஒருவரேயாபாக்கிமேக்கிபிகிபிகிபிகிபிகிபிகிபிகிபிகிதானியா மாற்றுவே. கடந்த வர ஜனங்களுடைய எல்லாருடைய தேவைகளையும் கத்தர் நிறைவாய் சந்திக்க முடியாது. ஒவ்வொருவரையும் பேர் பேராய் கத்தர் விசாரித்து ஆசீர்வதித்து அனுப்ப முடியாது. ஜோ மனுவாம் கடந்த வர ஜனங்களுடைய வேதனைகளை மாற்றும், பிரச்சனைகளை மாற்றும், தேவைகளை சந்தியும், அவர்களை விசாரியவும், தேவைகளை சந்தேகம் பதிலையும் விசாரி ஆசீர்வதி அவர்களுக்கு நடக்கணும். நாம மையப்படணுங்க தாவே, நாம மையப்படணுங்க தாவே. ஆமென். இந்த கால வேளையில முழு உலகத்தில் நடக்கிற பரிசுத்தவங்களுடைய ஆராதனையை கத்தர் பொறுப்பெடுக்க முடியாது. ஜோ மனுவாம் ஆசீர்வாதங்களை பொழிய முடியாது. எல்லமான தம்முடைய ஜனத்தை கொண்டு வர முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புதிய ஆத்மாக்களை கூட்டி சேர்க்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு பதிலங்கத்தில் ஆவிக்குள்ளாக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கு தேவையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குணமாக்கும் வல்லமைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய விடுதலையின் சக்தி ஆளுகை செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொருவரையும் கத்தர் விசாரித்து ஆசீர்வதிக்க போறபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமிழல் ஆண்டவர், இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள முடியாக எங்களுடைய வாழ்நாளில் தந்த ஒரு நல்ல தருணத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தடைகளை நீக்கி தேவ ஜனங்களை கொண்டு வாரும், புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாரும். ஒவ்வொரு பகுதியிலும் தேவரின் ஆவிக்குள்ளாக்க முடியாது ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவியின் பரிபூர்ண வல்லமை எங்கள் மத்தியில் இந்த காலவேளையில வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறோம். பரத்திலிருந்து நீர் பேசும், உங்களுடைய வார்த்தைகளுக்கு தாவே எங்களை நோக்கி வரும்படியாய் மன்றாடுகிறோம். கடந்து வர ஜனங்களை குணமாக்கும், விடுதலையாக்கும், தேவைகளை சந்தியும், விசாரியும், ஆசீர்வதியும், உங்களுடைய வல்லமல நாமத்தை எங்கள் மத்தியில் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆம். காணும் நேரமெல்லாம் சிந்தித்து ஜீவியத்தை
அந்த கேடடைந்தவராய் என் பாவம் போக்க ஜீவன் ஈந்தவரே. அகோர பாடுகளால் அந்த கேடடைந்தவராய் என் பாவம் போக்க ஜீவன் ஈந்தவரே. நீ கரை திரையற்று நாய் மாத்திரீரே.
கல்வாரி அன்பினால்
நிரம்யம் ஆனந்தம் ஆனந்தமே ஸ்வர்லோக வாசம் ஆனந்தமே அதுநித்யம் அதிரம்யம் ஆனந்தம் ஆனந்தமே அல்லேலூயா. நீங்கள் அபிஷேகம் பெற்றிருந்தால் ஆவியிலே ஆராதிக்க வேண்டும். And if you are anointed you must worship in spirit. அபிஷேகம் பெறாவிட்டால் நீங்கள் துதியினாலே ஆராதிக்கலாம். And if not and you must worship in praises. புரியுதா? Can you understand? அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்றவங்க கண்ணை திறக்கவே கூடாது. And they did receive anointing with unknown tongues and you should not open your eyes. நல்ல ஆவியினாலும் சரீரத்தினாலும் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்திட்டே இருங்க. And you have to worship and glorify God in your body and spirit. ஆவியிலே ஆராதியுங்கள். And you must worship him in spirit. ஆவியில் அனலாயிருங்கள். And be fervent in spirit. அபிஷேகம் பெறாத தேவனுடைய பிள்ளைகள். The anointed children of God. நீங்கள் துதியினாலே தேவனை மகிமைப்படுத்துங்க. And you must worship God in praises. கர்த்தரை உயர்த்துங்க. And you must lift up the Lord. கர்த்தரை உயர்த்துங்க. Lift up the Lord. Hallelujah! 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 மௌடி தின மௌடி தலா நியாகரா. ஓ திடா 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 வாலா. Ibala bakara bakara bakati da bakati da
Hallelujah. Amen. Amen. உங்களால் துதிக்க முடியுமானால், if you are able to praise God, உங்களுடைய இருதயம் உணர்வுள்ளதாய் இருக்கிறது என்று அர்த்தம். It means that and your heart is with realization. உங்களுடைய இருதயம் இருளடையாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். It means your heart is not darkened, it is preserved. நீங்கள் எலிவான இச்சை ரோகத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படாதவர்கள் என்று அர்த்தம். It means that and you give not for the vile affections. அசுத்தத்துக்கோ கேடுக்கோ நீங்கள் ஒப்பு கொடுக்கப்படவில்லை என்று அர்த்தம். It means that and you give not room for the uncleanness and reprobate sin. உங்களால துதிக்க முடியலனா, and if you are not able to praise God, நீ சிந்தையிலே வீணராய் காணப்படுகிறாய், and you became vain in the imagination, உன்னுடைய இருதயம் உணர்வில்லாமல் இருக்கிறது, and your heart is not with the realization, உன்னுடைய இருதயம் இருளடைந்து இருக்கிறது, and your heart was darkened, நீ கேடுக்கும் அசுத்தத்துக்கும் பிடியிலே சிக்கி இருக்கிறாய், and you are entangled into the uncleanness and vile affections. இப்போ இதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் கர்த்தரை துதியுங்கள் பார்க்கலாம். And they that are delivered from this, let us all pray. Praise God. நல்ல வாயை திறந்து, open your mouth, அபிஷேகத்தோடு, with anointing, அந்நிய பாஷையோடு, and with unknown tongue, கிருபையோடு ஆராதி, and worship God with grace. லிகனோ லிபானியோ ஹைலி சீதாரானியோ ரிபா ரபா ரபா Hallelujah. Amen. இந்த விசுவாச பாதையில் வருகிறதுக்கு முன்பாகவே, and before coming to this way of faith, நான் ஒரு நெறிந்த நாணலாய் இருந்தேன். And I was like a bunch of reed. கர்த்தரனை முறித்து போடாமல் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தார். And the Lord did not break me, brought into the salvation. என்னை பலப்படுத்தினார். He strengthened me. என்னை திடப்படுத்தினார். And he sustained me. என்னை தைரியப்படுத்தினார். And he made me bold. என்னை ஊன்ற கட்டினார். And he firmly rooted me. ஆனாலும், but பல சூழ்நிலைகளில் மறுபடியும் நான் ஒரு நெறிந்து போன நாணலை போல அவ்வப்பொழுது மாறிக்கொண்டே இருந்தேன். In often many of my situations I was changed like the bruised reed. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? And how many are accepting this? வியாதி நேரங்கள், and during the time of sickness, மனிதர்கள் நம்மை நடத்தும் பலவிதமான நேரங்கள், and the times when the men lead us in many பல நெருக்கங்களில், in many afflictions, நான் ஒரு நெறிந்து போன நாணலாக மாறி காட்சி அளித்தேன் சொல்றவங்க எத்தனை பேர்? And those who say, and that I appeared as a bruised reed. உண்மை எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? And how many are truly accepting this? ஆனாலும், but ஆனாலும், and even so, என் தேவன், the Lord, ஓ நெறிந்த நாணலை முறியாதவர், and he could break not the bruised reed. ரிபாலா பக்கரா பக்கத்திரா பக்கத்திரா பானியா ஓ ரபா 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 ஆமென் ஆமென். மனிதர்கள் என்னை நெறிந்த நாணல் என்று சொல்லி என்னை முறித்து போட பார்த்தார்கள். And man looking unto me and said that I am the bruised reed and they want to break it out. பிசாசு என்னை நெறிந்து போன நாணல் என்று சொல்லி முறித்து போட எத்தனையோ விசை பிரயாசப்பட்ட. And devil tried many times to break me as a bruised reed. எத்தனை போராட்டம், and how many struggles, எத்தனை நிந்தைகள், and how many reproaches, எத்தனை வேதனைகள், and how many pains, எத்தனை ஆபத்துகள், and how many dangers, எத்தனை பிசாசின் போராட்டங்கள், and how many struggles of the devil. ஆனால்
ஒருவர் மட்டும் என்னை முறித்து போடவே இல்லை. But one who did not break me at all. என் தேவன் என்னை முறித்து போட அனுமதிக்கவில்லை. My God did not give permission to break me. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? And how many can say this? நெரிந்த நாணலாகி என்னை முறியாதவரை நான் ஆராதிக்கிறேன். I am worshiping the Lord and who break not the bruised reed. Amen. நெறிந்த நாணல் என்னை முறிந்திடும் தருணம், நெறிந்த நாணல் என்னை முறிந்திடும் தருணம், தரிந்து பேசிய the smoking flax. நெரிந்த நாணலை முறியாதவர். And he break not the bruised reed. இந்த வசனம் எந்த சூழ்நிலையிலே சொல்லப்பட்டது? In which situation this verse is said? ஜனத்துக்கு நியாயம் கிடைக்காமல். And when the people get not the judgment. ஜனத்துக்கு ஜெயம் கிடைக்காமல். When the people attain not the victory. அவர்கள் ஒரு மங்கி எரிந்த நிலவரத்தில் இருக்கும் பொழுது. And so when they were growing dim. அவர்கள் ஒரு நெரிந்த நாணலை போல கிடக்கும் பொழுது. And when they were found as a bruised reed. அந்த இடத்தில் ஆண்டவர் வந்து நின்று சொன்னார். And the Lord stood in the place and said these words. என் மகனே, என் மகளே, நான் மங்கி எரிகிற திரியை அணையாதவர். My son, my daughter, I break not the smoking flax. நான் நெரிந்த நாணலை முறியாதவர். I break not the bruised reed. நான் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவாரே. Until I give the victory for your judgment. நான் சோர்ந்து போகிறதில்லை. I faint not. நான் இளக்கரிப்படுவதில்லை. And I will not become wax faint. நான் நியாயத்துக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன். And I am the Lord who gives you victory upon all your causes. Ribala bakara bakara bala katira. Ribala bakara bakatira bala. Rikabala bari bana sapari bina baundi namani dari bini. Ribakara bala katira bala. உண்மையாகவே நான் நடந்து வந்த பாதைகளை நான் நினைந்து பார்க்கிறேன். And truly I remember all the paths that I went through. நான் நெரிந்து போயிருப்பேன் என்றால் எப்பொழுதோ போயிருப்பேன். And if I was broken, I would have broken in one point of time itself. பட்டாபிராமிலேயே நெரிந்து நாசமாக போயிருப்பேன். And so I would have corrupted and destroyed. பட்டாபிராம் என்கிற இடத்திலேயே நான் நெரிந்து நாசமாய் போயிருப்பேன். And when I was at Patapiram, I would have corrupted or destroyed. எத்தனையோ பேர் நான் நெரிந்து போக வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். And many thought that and I must be destroyed. ஆனால் அவர் என்னை
நெரிந்து போக விடாமல் என்னை பாதுகாத்தார். But the Lord did not allow me to be destroyed or broken and he preserved me yet. நான் முறிந்து போடப்பட வேண்டிய நேரம் எத்தனையோ வந்தது. And many times came in a life and to be corrupted or to be destroyed. நீங்கள் யோசித்து பாருங்க. And consider. பிசாசு எத்தனை தரம் உன்னை நீ நெரிந்த நாணலாய் மாறி போகும்போதெல்லாம் முறித்து போட பார்த்தான். And whenever you become the bruised reed and devil trying to break you up. அப்பொழுது உன்னையும் உன் பிள்ளைகளையும் காத்தது யார்? And who preserved you and your children? தேவனுடைய கரம். And it is the hand of God. ஒரு வார்த்தை. A word. ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை நிலைநிறுத்துகிறது என்று விசுவாசிப்பார். And believe that every word sustained you. ஒரு நிமிஷம். உண்மையாக ஒரு விசை அல்ல, பல விசை அல்ல, நூற்றுக்கணக்கான நேரம் எனக்கு சகிப்புத்தன்மை இல்லை, என்னால் முடியலை, என்னால் எவ்வளவோ நான் சோர்ந்து போனேன், வேண்டான்னு ஓடி போகக்கூடிய சூழ்நிலாம் வந்துச்சு. ஆனாலும் அன்றைய வார்த்தையினை அப்படியே ஸ்டாண்ட் பண்ண வச்சிருச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க கை வைதுங்க. They that are having the experience not once or twice or 100 times and when I was broken down the word of God revived me. அப்படியே இந்த வார்த்தையை பாடுங்கள். If so you read these words. இந்த வார்த்தையை நீங்க அந்த நெரிந்த நாணல் எண்ணையும் அந்த வார்த்தையை நீங்க பாடும் பொழுது பரிந்து பேசி அன்பால் நிலையாய் நிறுத்தினீரே. When you sing these words and when I was a bruised reed and the Lord interceded for me and sustained me. பிசாசு வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாலேயே உனக்கு டார்கெட் உனக்கு ஃபைனல் டார்கெட் குறிச்சான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் உன்னை நிலைத்திருக்கிற வைத்திருக்கிற. And many years before and the devil set a target to break you and to destroy you and it is the grace of God that sustained you till now. நான் சொல்றத அனுபவத்துல போனவங்களுக்கு தான் அங்க டச்சிங் ஹார்ட் டச்சிங் இருக்கும். And they that have gone through the experience and have a touching in their heart. அவங்களுடைய இதயம் நன்றினால் நிரம்பி கண்ணெல்லாம் கண்ணீரால் நிரம்பிரும். Their hearts will fill with gratitude and the eyes will shed with tears. அந்த பாதை வித்தியாசமானது. And the path is entirely different. ஒரு சாதாரண மனுஷனால அந்த பாதையில நிக்க முடியாது. A normal person cannot stand in that path. அபிஷேகமும் கிருபையும் பெற்றவனுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல நிக்க முடியும். They that received anointing and grace can stand in that path.
அந்த சாஸ்திரிகள் தங்கள் கொண்டு வந்த காணிக்கையை அங்கே இயேசுவுக்கு முன்பாக செலுத்தினார். And the wise men and they presented all the offerings they brought unto Jesus. அதுபோல likewise நீங்கள் துதி என்கிற காணிக்கை இந்த worship time இப்போ எவ்வளவு துதிக்கிறோமோ இது ஒரு காணிக்கை. And this is the worship time and you have to offer all your praises unto God. எவ்வளவு தேவனை உயர்த்துறோமோ ஆராதிக்கிறோமோ எவ்வளவு முழங்கால் போடுறோமோ எவ்வளவு கையை உயர்த்துறோமோ எவ்வளவு அன்னிய பாஷை பேசுறோமோ இதெல்லாமே ஒரு பலி ஒரு காணிக்கை. And to what extent you praise God lift up your hands and bend your knees and all these are all offerings unto God. இப்போ நீங்க கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த துதி என்கிற ஒரு காணிக்கையை செலுத்திட்டீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் when you offer the offerings of praises unto God and we can skip to the next step or 2 nimisham 2 minutes நீங்கள் கொண்டு வந்த அந்த துதி என்கிறதான அபிஷேகத்தை அந்த காணிக்கையை தேவனுடைய பாதத்துல வையுங்க. And right now and Hallelujah. You put all the things that you brought unto the feet of the Lord எல்லாரும் கர்த்தரை துதித்து அந்த காணிக்கையை செலுத்துங்க பார்க்கலாம். Let us all praise God and glorify and magnify him துதியின் காணிக்கை the offerings of praises ஆண்டவர் என்னை நடத்தினார் and the Lord has led me என் தேவன் எனக்கு போதுமானவர் and the Lord is all sufficient என்னை நடத்துவார் and he will lead me Amen. யாக நீ எத்ரையோ நல்லவன் என்றே ஜீவித உறவும் அல்லோ யாக நீ எத்ரையோ நல்லவன் என்றே ஜீவித உறவும் அல்லோ மகத்துவம் தேஜசுவனிங்க என்னை நான் சோதிச்சிடும் Amen. நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்.
போறார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், சிதபகதுல நான் உலகத்தை ஜெயித்தேன், சிதபகதுல என் பிள்ளையே திரானபகதுல உன் திராணிக்கு மேலாக நான் உன்னை சோதிக்கிற தேவன் அல்ல, சிதபகதுல உன் பின்னாக்கில் உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு சிதபகதுல இந்த வனாந்திர வழியாய் நான் உன்னை நடத்துகிறேன், சிதபகதுல சோதனையோடு கூட திருபகதுல அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை நான் உண்டாக்குவேன், சிதபகதுல சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், சிதபகதுல அவன் உத்தமன் என்று விலகின பின்பு ஜீவ கிரீடத்தை அருவேன் என்று கத்து சொல்லுகிறார். Hallelujah. Amen. சொல்லாது
ஹலலூயா ஹலலூயா. எல்லாரும் எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஹலலூயா 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 ஹலலூயா. நீங்கள் துதிக்கும் பொழுது ஒரு மகிமை இறங்கும். நீங்கள் துதிக்கும் பொழுது ஒரு வல்லமை இறங்கும். When you praise God, the power come upon you. நீங்கள் துதிக்கும் பொழுது ஒரு அக்கினி இறங்கும். When you praise God, the fire comes upon you. நீங்கள் துதிக்கும் பொழுது கட்டுகள் அறுந்து போகும். When you praise God, all your bindings will be cut off. நீங்கள் துதிக்கும் பொழுது அஸ்திபாரங்கள் அசையும். When you praise God, the foundation will be shaken. நீங்கள் துதிக்கும் பொழுது கோட்டைகள் தகர்க்கப்படும். When you praise God, the fortress will be broken down. ஓ, எல்லாரும் ஒருமித்து தேவனை உயர்த்துங்க. With one accord, let us all exalt God. Hallelujah! 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 உங்களை நான் இந்த சபைக்கு அழைத்துக் கொண்டு வந்ததின் நோக்கம் என்ன? And what is the purpose for the Lord to bring you to this church? என்னுடைய சரீரமாகிய சபையிலே நீ ஒரு அவயவமாய் இருந்து என் சபைக்காக நீ கிரியை செய்வாய் என்கிற ஒரு நிச்சயத்தோடு நான் உன்னை கொண்டு வந்தேன். And with a surety I brought you to the church that you will be the member and the body of the church and you will work for me. உன்னையே நிதானித்து பார். And you yourself examine. உங்களில் அநேகரை நான் சபைக்கு தூணாக்கும்படியாக இந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன். And to make you many of you as a pillar of my church I brought you to this place. உங்களில் சிலரை நான் இந்த சபைக்கு ரதங்களாக கொண்டு வந்தேன். I brought few of you as a chariot to my church. உங்களில் சிலரை நான் இந்த சபைக்கு குதிரை வீரராய் கொண்டு வந்தேன். I brought few of you as a horseman to the church. உங்களில் சிலரை இந்த சபையின் தீர்க்கதரிசிகளாக கொண்டு வந்தேன். I brought few of you as a prophets in the church. இந்த சபைக்காக நீ நிற்பாய் என்று என் சரீரமாகிய சபையை நீ பிரசித்தப்படுத்துவாய் என்கிற நிச்சயத்தோடு நான் உன்னை கொண்டு வந்தேன். With a certainty that you will stand firm in the church, that you will be found as a member of the body of the church and work for me, I brought you. நீ கனி கொடுப்பாய் என்று நான் எதிர்பார்த்தேன். I expected that you will bear fruits. அபிஷேகத்தில் நிரம்பி ஜீவனுள்ள கல்லாய் மாறுவாய் என்று நான் எதிர்பார்த்தேன். And I expected that you will fill in anointing and be changed as a lively stones. என் யுத்தங்களை நீ நடத்துவாய் என்று நான் எதிர்பார்த்தேன். I expected that you shall conduct my battles. இப்பொழுதும் அந்த எதிர்பார்ப்பில் தான் உன்னை நான் ஜீவனோடு வைத்திருக்கிறேன். Only with that expectation I kept you alive now. உனக்கு நாட்களை கொடுப்பது
உலக ஆசீர்வாதங்களுக்காக அல்ல. It's not for the worldly blessings I have extended the life days. என்னுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவாய் என்கிற நிச்சயத்தில் நான் உன் பின்னே அலைந்து கொண்டிருக்கிறேன். And with the surety expectation that he shall fulfill my purposes, I am following and pursuing you. நீ மறுபடியும் எனக்காக எழும்புவாய் என்று என்னுடைய ஆவியானவர் உன் பின்னே வந்து கொண்டே இருக்கிறார். The spirit of God is following and pursuing you that you will stand and fulfill my expectations. உன்னை ஒரு வல்லமையுள்ள சக்தியாக நான் மாற்றும்படியாய் வாஞ்சிக்கிறேன். I desire to make you as a powerful powers. நீ என்னுடைய கையிலே ஒரு ராஜமுடியாய் மாறுவாய் என்று நான் எதிர்பார்க்கிறேன். I am expecting that he shall become a royal diadem in my hands. உன்னை நான் இன்றைக்கு புதினும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாய் மாற்ற உன்னை நீ ஒப்பு கொடுப்பாயோ? And right today, will you surrender that I can change you as a new sharp threshing instrument? நான் உன்னை கொண்டு கட்ட வேண்டியது இருக்கிறது. And there are certain things that I want to bind உன்னை through you. நான் உடைக்க வேண்டியது இருக்கிறது. There are certain things I want to break உன்னை through you. சில காரியங்களை பிடுங்க வேண்டியது இருக்கிறது. And there are certain things I want to root out. உன்னை கொண்டு நான் சில காரியங்களை நாட்ட வேண்டியது இருக்கிறது. And there are certain things I want to plant certain through. வா, come, திரும்பி வா, come back, எழும்பு, arise, பூர்வ நாட்களை போல எழும்பு, arise and awake like the ancient times. பாலா 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 இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோ decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. எல்லாரும் தமிழில் ஒன்றாக சேர்ந்து இணைந்து பாடுவோம், வேகமாக பாடுவோம். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். Hey!
நோக்கி நோக்கினார். இயேசு என் ஆசை, சியோன் என் வாஞ்சை. இயேசு என் ஆசை, சியோன் என் வாஞ்சை. பின்னோக்கி நான் அமேன். எல்லாரும் எல்லாரும் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான். இயேசு என் ஆசை, சியோன் வாஞ்சை. இயேசு Amen. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஆவியானுடைய ஆளுகைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பனரை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கிருபையின் தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். அந்த நாட்கள் நான் கண்ணின் மணியை போல பாதுகாத்தேன். இந்த விசுவாச பாதையில் பரிசுத்தமான ஜீவியத்தில் நீர் எங்களுக்கு பாராட்டி வர கிருப இறக்கம் பெரிதாக இருக்கிறபடியாக சூத்திரம். இந்த வீட்டில் இந்த காலவேளிலும் ஆவியோடு உண்மையோடு கத்தாவே தொழுதுகொள்ளத்தக்கதாக ஒரு புத்தியில் ஆராதனை எங்களுக்கு இலவசமாய் தந்த தயவுக்காய் சூத்திரம். இந்த ஆராதனை துவக்கவும் முடியும் நீராக இருக்கிறபடியாக சூத்திரம். பரிசுத்தாவியானவர் எங்கள் மத்தியில் அவ்வளோ ஆவிக்கத்தாவே எங்களை வீட்டிக்கிற தேவனார், புதுப்பிக்கிற தேவனார், ஆண்டவரே நீர் எங்கள் உள்ளந்தெரியங்களை ஆராய்ந்து அறியல கத்தராய் விழாவி கொண்டு உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறபடியாக நன்றியோடு துதிக்கிறோம். தடைகளெல்லாம் நீக்கி கொண்டு தானே தேவ ஜனத்துக்காய் சோத்திரம். தேவ ஜனத்துடைய கத்தாவி நிலவரங்களும் அறிந்து கத்தாவே பாதல் பகுதியை ஆவிக்கலாய் மாற்றி ஆண்டவரே தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் ஒவ்வொருவரையும் கத்தாவை ஆற்றி தேற்றி அரவணைத்த தயவுக்காய் சோத்திரம். ஆண்டவரே அழைத்தவர் உண்மையில் அவர் கத்தாவே இந்த விசுவாச பாதையில் பரிசுத்தமான ஜீவியத்தில் எத்தனையோ தரவங்க தாவி சாசானவர் எங்களை முறித்து போடும்படியாய் எங்கள் தெய்வத்தை அணைத்து போடும்படியாய் கத்தாவே ஆண்டவரே வழி வகை தேடின போதிலும் நீர் எங்களை விட்டு விலகாத தேவனாய் கைவிடாத தேவனாய் இம்மட்டுமாய் நடத்தி வர அதிசய வழி நடத்தலுக்காய் கிருபைக்காய் நம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து தேவ சமூகம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆராதனையை பொருட்படுத்த முடியும் நாமத்தை மேம்படுத்த ஊழியங்களெல்லாம் கத்த பொருட்படுத்தி செய்யும் சகல பரிசுத்தாவுடைய ஆராதனையும் பொருட்படும் நம்முடைய நாமத்தை மாத்திரம் மேம்படுத்திக் கொள்ளும்
எல்லா துதி கணமையும் முடகாட்டி தருகிறோம். அவற்றை இயேசு நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.